இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 74,000 மக்களை கொண்ட ஒரு பிரதேச சபைன்னு சொல்லி, நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பிரதேச சபை. இதில் இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்து மக்களினுடைய நிலைமை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு பிரதேச சபையாக இல்லாட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளராக மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு? நிச்சயமாக எங்களுடைய பிரதேச சபையை பொறுத்தவரையிலே 50-60% சமர்த்தி உதவி பெறும் மக்கள். இலங்கையிலே சமர்த்தி என்னும் போது அது வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு அடிப்படை அலகு. ஆகவே 50-60% மக்கள் சமர்த்தி உதவி பெறும் மக்கள். இதே நேரத்திலே விவசாயிகள் 18,000 பேர் விவசாயிகளாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக சிறுவர்கள் இருக்கின்றார்கள். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் 4,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மக்களிடத்திலே இருக்கின்றது. நீண்ட காலம் இடம்பெற்ற யுத்தம் அவர்களுடைய பொருளாதார அடிப்படைகளை சிதைத்து விட்டது. ஏன் இந்த பிரதேச சபைகள் அமைக்கப்பட்ட காலப்பகுதியிலே, என்னுடைய பிரதேச சபை அமைக்க அதாவது நாங்கள் பதவியேற்ற காலப்பகுதியிலே வரிகாமம் கிழக்கிற்கென்ற ஒரு பொது சிறுவர் பூங்கா இருக்கவில்லை, ஒரு பொது விளையாட்டு மைதானம் இருக்கவில்லை. அதன் அடிப்படையிலே பார்க்கும்போது சந்தைகள் போதிய வசதிகளை கொண்டதாக இருக்கவில்லை. உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதிலே பல தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் ஆனால் இந்த காலப்பகுதியிலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய ஒரு பிரதேச சபை, அதிக மக்களை கொண்ட, அதே நேரத்தில் வறுமை நிலையானவர்களையும் வசதி குறைவானவர்களையும் கொண்ட பிரதேச சபை என்று. நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை இந்த வருடம் கடந்த வருட வரவு செலவு திட்டம் உள்ளடங்களாக மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளின் அடிப்படையிலே கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக் உணவு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக மில்லியன்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதாவது மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக இவை வழங்கப்படுவதாக, பாலூட்டும் தாய்மாருக்கு வழங்கப்படுவதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய பெண் உறுப்பினர்களை மையமாக கொண்டு அவர்களின் பரிந்துரையின் பேரிலே வீட்டு தோட்டங்களை மேம்படுத்துவதற்கான விதைகள், மண்வெட்டி போன்றவற்றை தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அது எங்களுடைய உணவு உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி சார்ந்த விஷயம். அதற்கு அடுத்தபடியாக ஏராளமான மக்களுக்கு பல பெறப்பட்ட வசதிகள் குறைவாக இருக்கின்றது. அவ்வாறு குறைவாக இருக்கின்ற நிலைமையிலும் குடிநீர் விநியோகம், அவர்களுடைய ஒளியூட்டல், அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுதல் பிரதேச சபை என்றதற்கு அப்பால் சென்று பணியாற்ற முடிந்திருக்கின்றது. நாங்கள் பிரதேச சபையை பொறுப்பேற்ற பின்னர் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான சந்தையாக இருக்கக்கூடியது அச்சுவேலி சந்தை. அது ஏற்கனவே நான் 90 லட்சம் ரூபாயில் 9 மில்லியன்களிலே புனரமைத்திருக்கின்றேன். தற்போது மீன் சந்தை 120 லட்சம் ரூபாயிலே புனரமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுபோன்று புத்தூர் பகுதியிலே ஒரு மீன் சந்தையை அமைத்திருக்கின்றேன். அந்த மீன் சந்தை 170 லட்சம் ரூபாயிலே அமைக்கப்பட்டு வருகின்றது. அதனுடன் இணைந்ததாக திருப்பி 120 லட்சம் ரூபாயிலே மரக்கறி சந்தை போன்றவை அமைக்கப்பட இருக்கின்றது. அதுபோன்று சிறுவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக எங்களுடைய முன்பள்ளிகளுடைய நிலவரம் என்பது மிக ஒரு இருட்டறை கலாச்சாரமாக இருக்கின்றது. போதிய வசதிகள் இல்லை. இங்கே முன்பள்ளிகளுடைய நிலைமைகளுக்குள்ளே அதாவது ஆசிரியர்களுக்கு போதிய வேதனமின்மை, முன்பள்ளிகள் போதிய வசதிகள் இல்லை என்ற போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கிலே முன்பள்ளிகளுக்குள்ளே இராணுவ தலையீடு இடம் பெறுகின்றது. ஒரு குழந்தைகளுடைய கல்வியிலே எந்த வகையிலும் இராணுவத்தை ஈடுபடுத்த முடியாது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அவ்வாறு செய்கின்றது. நான் அது ஐநா வரை அந்த குற்றச்சாட்டை கொண்டு சென்றிருக்கின்றேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் 3 முன்பள்ளிகளை வரிகாமம் கிழக்கிலே அமைத்து அதனை ஸ்மார்ட் முன்பள்ளிகளாக திறந்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு முன்பள்ளிக்கும் குறைந்தது 10 மில்லியன் வரையிலே அங்கே முதலீடு செய்திருக்கின்றேன். அடுத்ததாக சிறுவர்களுக்கான ஒரு பொது பூங்கா ஒன்றை அமைப்பதற்காக நீர்வேலி கந்தசாமி ஆலயம் எங்களுக்கு ஒரு காணியை அன்பளிப்பாக, 5 பரப்பு காணியை குத்தகை அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. அதிலே தொடர்ச்சியாக வேலைகளை செய்து வருகின்றோம். அதற்காக சில மில்லியன்களை ஒதுக்கீடு செய்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று உரும்பராய் பிரதேசத்திலே ஆயுர்வேத கட்டுமானங்களை என்றால் இப்போது மருந்துகளை போன்றவற்றுக்கு இருக்கிற தடைகளை, தட்டுப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை மேம்படுத்துவதற்கான கட்டிடம், அதனை உற்பத்தி செய்வதற்கான பொறிமுறைகளை ஏற்படுத்தி வருகின்றோம். இதே நேரத்தில் திண்ம கழிவு முகாமைத்துவம் இங்கே மிகவும் ஒரு குறைவடைந்த நிலைமையிலே இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று கோப்பாய் பிரதேசத்தின் ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் எங்களோட பிரதேச சபையினுடைய செயலகங்களுக்கு கூட 5 உப அலுவலகங்களை கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிரதேச செயலகங்களுடைய உப அலுவலகம் அனைத்தும் சில உப அலுவலகங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கியது. அவற்றை நிரந்தர கட்டிடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். இவ்வாறாக எங்களால் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க சேவையை நடைமுறைப்படுத்தியதாக உணர முடிகின்றது. பல விடயங்களை செய்திருக்கின்றோம். இனி நீங்கள் அவற்றை தொடர்பாக மக்களிடம்தான் அபிப்பிராயம் கேட்க வேண்டும்.